வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் பைக் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து அதிகமாகிட்டே போகுது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 95 ரூபாய்கிட்ட வந்து பெட்ரோல் விலை வந்துருச்சு. கூடி சீக்கிரம் 100 ரூபாய் வந்துடும்னு நினைக்கிறேன். இதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து மாற வேண்டிய சூழ்நிலையாயிடுச்சு. இப்போ வந்து ரெண்டு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா KM3000, KM4000 ரெண்டு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த பைக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். கபிரான்ற கம்பெனி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரிக் பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா KM3000, KM4000 ரெண்டு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா KM3000 பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப்பில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு எலக்ட்ரிக் பைக்கு. அதுக்கப்புறம் இதோட டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா R15 மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப்பில் வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொல்லலாம் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன மோடுன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ மோட், நார்மல் மோட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீடு மைலேஜ் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஈகோ மோடில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 இந்த ரேஞ்ச் வந்து போவோம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 வந்து இந்த ஈகோ மோடில் வந்து தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் போகலாம். இதில் வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 90 to 95 வந்து இதில் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபுல் பவர் வந்து தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் போகன்றாங்க. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வந்து 60 to 65 இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து ஈகோ மோட்லேயே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 வரைக்கும் போகன்ற மாதிரி கம்பெனி தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் போகன்ற மாதிரி கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து நமக்கு வந்து 60 to 65 இந்த ரேஞ்ச் வந்து இருக்குன்றாங்க ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து. அடுத்து வண்டியோட சீட் செட்டப் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஸ்பிளிட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தா V3 சீட் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. டயர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடான டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி. வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட லைட் செட்டப் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கம்ப்ளீட்டான எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுக்குறாங்க. டிஆர்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி செட்டப் வந்து கொடுக்குறாங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து கொடுத்த மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க எல்இடி செட்டப் வந்து. அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிஆர்எல் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் லைட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் லைட் ஃபினிஷ் வந்து வேறு லெவலாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து அந்த விசிபிலிட்டிஸாக வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் டிஆர்எல் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேரிங்கில் வர மாதிரி எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தா நமக்கு வந்து ரெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட்னு ரெண்டு கலர் ஆப்ஷன் வந்து தராங்க. அடுத்து வண்டியோட பேட்டரின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 kW லித்தியம் அயன் பேட்டரி வந்து தராங்க. இது வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா 6.5 மணி நேரம் கிட்ட ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் 0 to 80 வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.5 மணி நேரத்துலேருந்து 3.75 மணி நேரம் கிட்ட வந்து இது வந்து 0 to 80 வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஆகுன்றாங்க. அடுத்து வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1.26 கிட்ட வந்து இதோட எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து வருது. இது ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா 1.60 to 65 lakhs வந்து வரலாம் இதோட எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் சொல் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இனி வரும் காலத்தில் வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து முக்கியம் தூரம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா வந்துருச்சு. இனிமேட்டு 50, 60 தந்தாலும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து அது பத்தாதான் சொல்லணும். இதே இது மாதிரி எலக்ட்ரிக் பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல் சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட் வந்து கரண்ட் வந்து தேவைப்படுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு யூனிட் வந்து நீங்கள் 6 ரூபான்னு வச்சா கூட 3 யூனிட் வந்து 18 ரூபா, அப்படியே அதிகபட்சம் 20 ரூபான்னு வச்சா கூட நீங்கள் ஒரு 20 ரூபாவில் வந்து 120 கிலோமீட்டர் வந்து போகலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து மணி வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இனி வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கு வந்து மாற வேண்டிய கட்டாயம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு KM4000 பற்றி வீடியோ வேணுமா, இல்லை இது ரெண்டுத்துக்குள்ள கம்பரிசன் வீடியோ வேணுமா, உங்களுக்கு வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.